நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு தனியார் திரையரங்கில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் பயிற்சி ஆட்சியர் திரு கோகில் பொன்னியின் செல்வன் திரைப்படம் பார்த்து வருகின்றார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், நெல்லையில் தற்போது நிலவரம் என்ன, தகவல்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக சொல்லியா, சர்வதேச மாற்றுத்திறனாளி தினம் என்பது இன்று உள்ள நிலையில், இதில் வந்து நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் திரையரங்கில் வந்து இந்த மாற்றுத்திறனாளி தினத்தை ஒட்டி மாற்றுத்திறனாளிக்கு இலவசமாக பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று என்ற திரைப்படம் வந்து திரையிடப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தில் வந்து பிரத்யேகமாக ஒரு ஆடியோ சிஸ்டமும் வந்து செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக பார்வையுற்றோர் இந்த திரைப்படத்தை பார்க்கும் போது பார்வையுற்றோர் மற்றும் ஊனமுற்றோர் வாய் மற்றும் காது கேளாளர், வாய் மற்றும் பேச முடியாத காது கேளாளர் ஆகியவர் அனைவருமே மாற்றுத்திறனாளிகள் இந்த திரைப்படம் பார்ப்பதற்காக இன்று காலையில் வந்து வந்துள்ளனர். குறிப்பாக பார்வையற்றோரும் அதிகமாக இந்த திரைப்படம் பார்ப்பதற்காக வந்துள்ளதால் அங்கு அதிநவீன ஆடியோ சிஸ்டம் என்பது செய்யப்பட்டுள்ளன. ஏனென்றால் அவர்கள் வந்து பார்வை அவர்களால் தங்கள் திரைப்படத்தை பார்க்க முடியாத காரணத்தினால் அவர்கள் காதில் கேட்கும் வகையில் ஒவ்வொரு விஷனும் அந்த வீடியோ பதிவில் உள்ள ஒவ்வொரு விஷனும் அவர்களுக்கு கேட்கும் வகையில் அதற்கான ஒரு ஆடியோ சிஸ்டம் என்பது ஒரு பிரத்யேகமாக செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கிட்டத்தட்ட 348 பேர் இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த நெல்லை மாவட்டத்தில் உள்ள பயிற்சி ஆட்சியர் வந்து கோகுல் தான் அந்த அவரும் வந்து மாற்றுத்திறனாளி இருந்த போதிலும் இந்த மாற்றுத்திறனாளி தினத்தை விட்டு அந்த குழந்தைகளோடு அவரும் அமர்ந்து அந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டு வருகிறார். மேலும் இந்த திரைப்படம் என்பது அனைவருமே மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தமிழகத்திலே முதன்முறையாக பார்வையற்றவர்கள் வந்து இந்த படத்தை ரசிக்கும் வகையில் இந்த தனியார் திரையரங்கம் என்பது செய்யப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்வையற்றவர்களும் மிக அதிகமாக இந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டு வருகிறார்கள். இது தமிழகத்திலே முதன்முறையாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள வண்ணாரப்பேட்டையில் உள்ள இந்த திரையரங்கில் தான் செய்யப்பட்டுள்ளதாக அந்த திரையரங்கத்தின் பொது மேலாளர் சரவணன் என்பது தெரிவித்துள்ளார். இதே போல தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் தங்கள் திரையரங்கத்துக்கு வரும்போது அவர்களுக்கு தனியாகவும் இதே போல ஏற்பாடுகள் செய்யப்படும். ஏன்னா இந்த இந்த திரைப்படம் மட்டுமில்லாமல் மற்ற திரைப்படங்களை பார்க்க வரும்போது இதற்காக தனியாக தங்களோட ஏற்பாடுகள் செய்யப்படும் தெரிவித்துட்டாங்க சூர்யா. தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.